உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? ஓகே, ஸோ மலையாளம் தெரியுமா? தெலுங்கு மட்டும் தெரியும். சரி, உங்களுக்கு நாளைக்கு ஒரு மலையாள படத்துக்கு கூப்பிடுறாங்க, வாட் வில் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பி? எனக்கு அது பேரியரா நான் நினைக்கல சார். கண்டிப்பா வந்து நம்ம வந்து மலையாளமா ஒரு மதர் டங்கா வச்சிருக்கிற ஒரு ஆக்டர் அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. பட் இப்போ என்ன என்ன கண்டென்ட்ன்றது தெரியும். ஓகே, இப்போ வந்து அந்த கண்டென்ட்டை அந்த கேரக்டர் எப்படி டெலிவரி பண்ண போதுங்கிறது தெரியும். பட் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மீடியம், அந்த லாங்குவேஜ், அதை வந்து சரியா எடுத்துட்டு வரணும். பண்றதுல பிரச்சனையே கிடையாது. இப்போ லாங்குவேஜ் எனக்கு என்றைக்குமே பேரியரா இருக்க போறது இல்லை. பட் நீங்க என்ன எஃபர்ட்டை அந்த லாங்குவேஜுக்கு, இப்போ அந்த அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ட்ரூவா இருக்க முடியுங்கிற அந்த எஃபர்ட் தான் மேட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஆக்டரை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேரியரே கிடையாதுங்க. அதாவது ஆக்டிங் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், எஜிப்தியன் மூவிஸ் பார்க்குறோம், ஈரானியன் மூவிஸ் பார்க்குறோம். நமக்கு சப்டைட்டில் இருந்தால் போதும், சில சமயம் சப்டைட்டில் இருக்கணும். நீங்கள் கேட்குறதுலேருந்து நான் ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்கிறேன். எனக்கு வந்து லாங்குவேஜ் தான் எனக்கு அதில் வந்து சேஞ்சஸ். மற்றபடி சினிமா இஸ் அ சினிமா, சினிமா இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ், ஆக்டிங் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். ஆனால் அதுக்காக எனக்கு ஆக்டிங் தெரியும்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் கற்றுக்க முடியாமல் இருக்காது, கூடாது. அதனால் நான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன்.